சோ ஹாய் கேஸ், இன்னைக்கான வீடியோல இப்போ ரீஜனல் டாப் 99ல இருக்க இந்த டுவல் டே ப்ரோ பாத்தீங்கன்னா என்னோட மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாரு. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாரு. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல தான் பாப்பேன். ஸ்கேனர்ல பாத்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்க மாதிரி காட்டும். நான் யாரும் நினைச்சிட்டு போவேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ டாக்ரோனல் இருப்பாரு. என்ன வழக்கம் போல தான் இவரு பாத்தீங்கன்னா நம்ம தலையில அடிச்சு நாக் பண்ணி சரி கில் எடுப்பாருன்னு பார்த்தா திடீர்னு ஃப்ரெண்ட் ஆவாரு. எனக்கு வேற ஒண்ணுமே புரியல. சரி யாரா இருப்பாரு இவரு பாட்டுக்கு வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆவாரு. நான் இந்த மேட்ச் விளையாடும் போது இவர் யாருன்னு எனக்கு தெரியல. என்னோட டீம் பாத்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி கொடுத்து என்ன எப்படி ஒன்று ரிவே பண்ணிடுவாரு. ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ யாருன்னு தெரியல ப்ரோ, நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. சரி ஃப்ரெண்ட் ஆகுங்க என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவோம். அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுது. இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 300 சம்திங் பாயிண்ட் தான் நம்ம எடுத்தோம்னா கிராண்ட் மாஸ்டர் ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு மேட்ச் அது. நாங்கள் எங்ககிட்ட இருந்த டோக்கன்லாம் கீழே போட்டு ப்ரோ எடுத்துக்கு ப்ரோ நாங்களும் கொடுத்துட்டு இருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா எங்களை விட அதிகமாக டோக்கன் வச்சிருப்பாரு. அட்டுக்கு கீழே போட்டு நீ எடுத்துக்கிட்டா அவர் எங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு ஆனால் விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொம்பவுமே டவுட்டாக இருந்தது. சரி இவர் யாராக இருப்பார் நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஃபிளாக் அமௌண்ட் போடுவார். மேலே பார்த்தீங்கன்னா பேர் டூஆர் டைன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஃப்ரெண்டுமே வந்துடுவாரு எங்க கூட. அந்த பேர் டூஆர் டைன்னு பார்த்துமே எனக்கு தெரியாது இவர் ஒரு ரீஜனல் பிளேயர். எங்கள் டீமில் நானும் ரவுடி ராஜா ப்ரோவும் அந்த சைடு டூஆர் டே ப்ரோவும் அந்த சில்லு ப்ரோவும் வேற லெவலில் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில். இப்போ எனிமே வேணாலும் அடிச்சானா அவ்வளோதான். என் கிட்ட பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டே இருக்காது. நானே என் டீம் கிட்ட மெடிக்கிட் கொடுக்குறோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா கொடுக்காமலே ஓடி போடுவாருங்க. இந்த பக்கம் பார்த்தா இவர் M10 மேக்ஸ் அமௌண்ட்லாம் போடுவார். ஐயோ பெரிய கையாக இருப்பாராட்டுங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க ரீஜனல் பிளேயர்னு தெரியாது. வெளியே வந்து தாங்க நானே பார்ப்பேன். இவங்க தமிழ் பேர்னா எனக்கு இப்பயே தெரியும். இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டே நகரில் அவங்களோட டீம் மட்டும் ஒருத்தர் இறங்கி இந்த சைடே வந்துருவாரு. எங்க கூட பூசா வந்தவர் பார்த்தீங்கன்னா எமோட் போட்டுருந்தாரு. அதுக்குள்ள அந்த சைடு பார்த்தீங்கன்னா எனிமி வந்துருவான். டுவா டைப்ரோவும் அவன் அடிச்சுட்டு தான் இருக்கும் போல என்னோட டீம் மட்டும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது இப்போ நாங்கள் இருக்க ரெண்டு பேர் தவிர மீதி ரெண்டு பேர் செத்துக்கிட்டே இருக்காங்களா. இவங்க யாரும் இல்லை, எங்கள் டீமோட பெஸ்ட் ஜோன் சார் வெவர்னஸ். இவங்க ரெண்டு பேர்த்தி என்ன ரிவைவ் பண்ணுவாங்கன்னு கூட்டம் தான். நான் தாங்க இவங்களை ரிவைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஏன்டா இவன் அடிக்கிறதானே பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் லாபின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருப்பாங்க. இவங்கள நாக் பண்ணாம ஹெச்ஆர் டேமேஜ் கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ஆகும் ரெண்டு பாயிண்ட். திரும்பவும் எங்கள் டீம் பெஸ்ட் ஜோன் சார் இவர் வந்து செத்துருவார். இவரை ரிவைவ் பண்ணலான்னு போய் பார்த்தா டோக்கன் இருக்காது. சரி நம்மளால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கண்ணை தான் வாங்கிட்டு வந்தீங்க. பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பிளேயரே அடிச்சு நாக் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லிட்டே இருப்பேன் ப்ரோ, அந்த ப்ளூ கிரிமினல் நாக் பண்ணாது ப்ரோ, கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இவர் தான் நமக்கான ஆளு, இவரை நாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சொல்றது கூட கேட்காம எங்கால ஸ்கோப் போட்டு திரும்ப அவரை நாக் பண்ணி விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. இவ்வளோ ஓப்பனான இடத்துல நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு ஓப்பன்லேயே டேமேஜ் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே செட் ஆகாது. அவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்து அடிச்சிருந்த டைம்ல நான் பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் போட்டு கவர் தந்தேன். இந்த இடத்துல என் டீம் போய் ஜோன் சர்வே பண்ணியா நான் எங்க கூட வந்து ஃபன் பண்ணலாம்னு இங்கே வந்துருவாருங்க. டீம்ல இருக்கிறதே மூணு பேரு. மூணு பேருமே இங்க வந்து நின்றுட்டாரு. அதாவது எனிமி வந்து அடிச்சுட்டானா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து எங்க கூட நின்றுட்டாரு. நான் பாத்தீங்கன்னா விடாம இவர் அடிச்சு நாக் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களும் விடாம ரிவே பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்மளும் டேமேஜ் எடுத்துக்கலாம். அவங்களும் ரிவே பண்ணா ஹீல் பாயிண்ட் கிடைக்கும். என்னடா க்ளோ அடிச்சு ஒருத்த கில்லா வரானேன்னு பார்த்து தூரத்துல இருந்து ஏதோ ஒரு எனிமி சந்தில சிந்து போட்டாங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா 800 டோக்கன் இருக்கும். சரி நம்ம டீம் மட்டும் ரிவே பண்ணலாம்னு மேல குதிக்கலாம்னு பார்ப்பேன். மேலேயே விட மாட்டாங்க நம்ம டீம் மட்டும். ஒருத்த எட்டி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பாத்தீங்கன்னா தலைமலை அடிச்சு நாக் பண்ணிருவாங்க. யோ இது உனக்கு தேவையா கம்னு ஜோன் சர்வே பண்ண அனுப்புனா நீ பாட்டு இங்க வந்து மாட்டிட்ட பாத்தியா அப்படின்னு நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு மேல கூச்சி இன்சைட் ரிவே பண்ணுவான்ட்டேன். ரிவேவும் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு திக் திக் நிமிடங்கள் ஆரம்பிச்சிடும். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் இவங்க கில்லாம் ஓசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த டைம்ல என் டீம் நாலு பேருமே இருக்காங்க. அப்பாடா நினைச்சு சொல்லி வாய மூடலங்க. அதுக்குள்ள என் டீம் மூணு பேர் செத்துருவாங்க. பாவீங்களா அவங்களை எதுக்காக கூட்டம் தான். மூணு பேருமே செத்துட்டு என்ன கடைசியில ஸ்பெக்டேட் பாத்துட்டு இருக்கீங்களே. நான் இப்ப எப்படிதான் ஜோனுக்கு போவேன்னு எனக்கும் தெரியல. சுத்தி ஃபுல்லா எனிமி இருக்கான். நானும் குளோவில் அடிச்சுட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். நானும் டோக்கன் கேட்பேன். அவர் பாத்தீங்கன்னா கார்ல ஏரியா கார்ல ஏரியான்னு காமிச்சிட்டு இருப்பாரு. அவர் புரிஞ்சுட்டாரு கடைசியில் இந்த லூட் பாக்ஸ்ல நல்ல டோக்கன் கிடைக்கும். இவரு கொஞ்சம் டோக்கன் தருவாரு. அப்படியே கிடைச்ச எல்லா டோக்கனையுமே வச்சு என் டீம் எல்லாத்தையுமே ரிவே பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம என் தலைவன் கார்ல ஏறி ஜோனுக்கு ஒரு வழியா போயிடுவாரு. தலைவரே வண்டி நல்லா அடிச்சு ஓட்டுங்க. நானும் சூப்பர் மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டு ஜாலியா கார்ல உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க செத்துருப்பேன். எப்படியோ அவரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல வீட்டு சென்டர் ஜோன்ல அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சிருவாரு. நீங்க தப்பா சொல்லிட்டேன். எங்களை எல்லாம் என் டீம் பசங்க எல்லாருமே செத்துருவாங்க. இந்த வாட்டி நான் ஒருத்த மட்டும் தான் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாருமே அமௌண்ட் போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தோம்னா பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துடும். கரெக்டா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். டவர் கிடைக்காம கடைசியா ஜோன்லயே செத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு தான் நான் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அவங்களும் மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணதுமே நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எப்படி ப்ரோ என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு தாங்க கேட்டேன். அவரு திடீர்னு அப்படி சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் பெருமையா தாங்க இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம சேனல் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் காட்டுதுன்னு உத்து பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா ரீஜனல் 105 இருப்பாரு. ஐயோ இவரையா மேட்ச்ல அடிச்சு டேமேஜ் எடுத்துட்டு இருந்தா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் சில்லு ப்ரோ பாத்தீங்கன்னா அவரோட அதிக பாயிண்ட் நம்ம கடமை கரெக்டா செய்யணும். நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைக் போடுவேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம ஒருத்தர் இன்வைட் பண்றவரு. அதனால அவர் ரேங்க் நல்லா பார்க்க முடியும். திரும்ப ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணி ரேங்க் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ரீஜனல் டாப் 96 இருப்பாரு. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. கங்கராச்சுலேஷன்ஸ். என்னால முடிஞ்சதை சொல்லிவிட்டு ப்ரோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாட்டை கொட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். இத்துடன் விடைபெறுகிறேன். நான் அவர்கிட்ட டீசென்டா சொல்லிட்டு எப்படி ஒன்று வெளில வந்துட்டேங்க. ஆனா வெளில போறதுக்கு முன்னாடி ப்ரோ வா ப்ரோ பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதனால பரவாயில்ல நம்ம கை வேற கம்முனே இருக்காதுங்க. அங்க எங்கன்னு எனிமி பார்த்தா துரத்தின்னு போய் கீழே
எடுக்கிறேன்னு செத்து போடுவோம். சரி ப்ரோ, நான் வரம்புறோம் டக்கு டக்குன்னு வெளில வந்து. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்களா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஒன் ரெண்டு பேர் தான் கடைசி வரைக்கும் பாத்துருப்பீங்க, அந்த ஒன் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ பை கேஸ்.